சில நாட்களுக்கு முன்பு நான் ஃபேஸ்புக்கில் இருந்து வெளில வந்தேன். வெளியே வந்ததுமே என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் எக்ஸிட் ஆயிட்ட அப்படின்னு. நான் எனக்குள்ள உணர்ந்தது, நான் மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லி. நான் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கின்ற பொழுதெல்லாம் அந்த போட்டோவோ அந்த நிகழ்வை குறித்ததோ நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணும் பொழுதெல்லாம் என் மனசில் நினைக்கிறது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. சரி, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக போடுவது தவறில்லையே என்று நினைத்தேன். அது கொஞ்ச நாள் போக போக, லைக் போடுறாங்களா, எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, இவங்க லைக் போட்டிருக்காங்களா, கமெண்ட் பண்ணுறாங்களா, இவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, இதுவே எனக்கு என்னுடைய நேரத்தை எடுக்கிறதாய் மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிட்டு. அப்போது நான் நினச்சேன், Others have started controlling my life. மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளா என்ன அறியாமலே நான் கடந்து சென்று விட்டேன். Your peace is your responsibility. நம்முடைய சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு. அதை மற்றவர்கள்கிட்ட கொடுத்து சமாதானத்தை இழந்து தவிப்பது ஏன் என்று எனக்குள்ளாக ஒரு கேள்வி, ஒரு போராட்டம். மற்றவர்களுடைய போராட்டத்தை என்னுடைய போராட்டமாக மாற்றிவிட்டேன். நமக்கே நிறைய பேட்டில் இருக்குங்க. அதை விட்டுட்டு மற்றவங்க பேட்டில் எல்லாம் எடுத்து நம்ம போராடி கொண்டிருக்கின்றோம், போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தேன். சில பேர் வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் சொல்வது உண்டு, நான் என்ன நினைக்கிறது, நான் ஒண்ணுமே நினைக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் மற்றவர்களை பற்றி நம்மிடத்தில் கேட்கிறவர்கள் நம்மை பற்றி ஏன் மற்றவர்களிடத்தில் கேட்காமல் இருப்பார்கள்? அவங்க அப்படி தான் கேட்பாங்க. அவங்க மற்றவங்களுடைய ஊழியத்தை குறித்து, மற்றவர்களை குறித்து பேசுகிறவர்கள் என்னிடத்தில் வந்து கேட்கும்பொழுது எனக்கு ஒன்றும் தெரியலங்க அப்படின்னு சொல்லி நான் கடந்து செல்வது உண்டு. நான் ஏன் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன் என்றால், நாம் உடைக்கப்படுகின்ற பொழுது, நாம் ஒரு சவாலுக்குள்ளாக செல்லும் பொழுது, வென் வி ஆர் ஷேக்கன், இப்படியே ஆடி போய் நிற்கும் பொழுது, வி ஹாவ் டு கோ God. ஆண்டவரிடத்திலே கவுன்சில் பண்ண போக வேண்டும். இந்த இதர பொருட்கள், இதர மக்கள் இப்படி இருக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தை ஆண்டவரிடத்திலே செல்வது கிடையாது. யோசேபா 2 20 அதிகாரத்திற்கு கவனத்தை திருப்பி பார்க்கும் பொழுது, 3 படைகள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் பின்னாடி இருந்து தாக்குறாங்க. ஆனா யோசேபாத் என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது, 2 20 5 உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், உங்களுக்கு சவாலான சிச்சுவேஷன் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த ஜபத்தை நாம் ஏறெடுக்க அழைக்கப்பட்டு இருக்கணும். ஃப்ரம் 5 to 12 ஒரு பயங்கர ஒரு ஜபம் ஜபிப்பார். அந்த ஜபத்தை நான் நினைச்சேங்க, என்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தில் இந்த ஜபத்தை பல நாட்கள் நான் செஞ்சிருக்கேன். 2 20 5 அந்த சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தின் புது பிரகாரத்துக்கு முகப்பிலே சென்று யூதா ஜனங்கள் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று ஜெபிக்கின்ற எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் என்று ஆரம்பிக்கின்ற ஜபத்தை பார்க்கின்றோம். அப்படியே கடந்து வந்து 11 12 நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி, தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்களுக்கு பலனில்லை, எங்களுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் ஃபேஸ்புக்கிலே நோக்கமாயில்லை, எங்கள் கண்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையில் நோக்கமாயில்லை. எங்களுக்கு கண்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். இதை தான் யோசேபாத் செய்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ, எத்தனை சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை சந்திப்பதற்காக, எவ்ரி நீ ஷால் பாவ், எவ்ரி டங் ஷால் கன்ஃபெஸ் த ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் என்று சொல்லி நாம் முழங்கால்களிலே நின்று வெற்றியை பெற்றுக்கொள்வோம். காட் மார்னிங்.